அக்கா அவர் ரொம்ப பாவங்கா, அவரு அவர் அனாதையாக்கா. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் தண்ணியில் இறங்கி செத்துட்டாங்களா. என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் ஒரு வெத்து வெட்டு அழுமூஞ்சி இப்படியெல்லாம் உங்களை கண்ணா பின்னான்னு பேசிட்டேன். உங்கள் சோகத்தை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். என் தம்பி சொன்ன அப்புறம்தான் எனக்கு விஷயமே புரிஞ்சுது. அன்னைக்கு நாங்கள்லாம் உங்கள் ஆளுன்னு சொன்னேன், இப்போ நான் உங்கள் ஆளுன்னு சொல்கிறேன். இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். நடுராத்திரில ஏஞ்சு குளிச்சிட்டு ஏதோ மந்திரம் சொல்லியிருந்தியே, என்னது அது? அது நடுராத்திரி இல்ல, கார்த்தால 5 மணி. பாலா, அவனுக்கு அதுதான் நடுராத்திரி. அப்படியா, காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, அதுக்கு என்ன அர்த்தம் ஐரே? அறியாமைன்ற இருளை நீக்கி அறிவுன்ற ஞான சுடரை ஏற்றி இறைவா எங்களை நல்வழிப்படுத்துவாயாகனு அர்த்தம். ஆஹா, சூப்பரா இருக்க ஐரே. எங்களுக்குலாம் இந்த மந்திரம் வராது இல்ல? கத்துன்ட்டா எல்லாருமே சொல்லலாம். அப்படியா, எங்க சொல்லுங்க, சொல்லி பாக்கறேன். ஓம் பூர் புவஸ்வஹ தத்ஸ விதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனக பிரச்சோதயாத். ஓம் பூவா பர்கர். ஐரு, ரிஸ்க் வேணா, எனக்கு வாய்க்குள்ள நாக்கு பல்ட்டி அடிக்குது. நீ படிச்சவன், அது உனக்கு தான் வரும். பார்ப்பலாம். எதுக்கும் நாளைக்கு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி பார்க்கறான் வருதான்ட்டு. அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, எங்கள் ஆளுங்கெல்லாம் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், உங்கள் ஆளுங்க மட்டும் நல்லா படிச்சுட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுறாங்களோ எப்படி? படிப்பில் உங்களவா எங்களவான்ற பேதம் எதுக்கு? நன்னா படித்தா யார் வேணாலும் அப்ராட் போகலாம். இஃப் யூ போத் ஸ்டடி வெல், you too can also go to abroad. என்னடா இது, நான் தினத்தந்திய போட்ட ஐரி ஹிந்துவ போட்டு போயிட்டே இருக்காரு. ஹிந்துன்னா? உன்னோட தெளிந்த அறிவையும் உயர்ந்த ஞானத்தையும் பார்க்கும்போது என் கண்ணு கசங்குது, நாக்கு நசுங்குது, அப்ப ஈரல் பிசுங்குது.